அடிவருக்கு வண்ணக்கம் சீன நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாவோ சிடாங் என்பவரால் போர் பெஸ்ட் கேம்பெயின் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது எலி ஈ கொசு மற்றும் குருவிகளை அளிக்கும் திட்டம் எலிகளால் பிளேக் நோய் கொசுக்களால் மலேரியா நோய் ஈக்களால் காற்றில் பரவக்கூடிய நோய்கள் மற்றும் தானிய வகைகள் பழங்களை குருவிகள் உண்ணுவதால் உற்பத்தி பாதிப்பு இக்காரணங்களால் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது எலிகளின் வால் இறந்த ஈக்கள் கொசுக்கள் மற்றும் குருவிகளை கொண்டு வருபவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்பட்டது மக்கள் குருவிகளை கொன்று கூடு முட்டைகளை அளித்தனர் இந்த திட்டத்தால் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் எலிகள் ஒரு பில்லியன் குருவிகள் இருநூற்றி இருபது மில்லியன் பவுண்ட்ஸ் ஈக்கள் இருபத்தி நான்கு மில்லியன் கொசுக்கள் அளிக்கப்பட்டன திட்டம் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொண்டிருந்தபோது இரண்டு வருடங்களில் இதன் தாக்கம் வெளிப்பட ஆரம்பித்தது குருவிகளின் மறைவால் வயல் வயல்வெளிகளில் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி பல்லாயிரம் கிலோ உணவு தானியங்களை வேட்டையாடியது உணவு உற்பத்தி விளைச்சல் முன்பிருந்ததை விட பல பல மடங்கு குறைந்தது நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடியது பசியால் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் இறந்தனர் ஆக மனிதனால் என்றுமே இயற்கையை வெல்ல முடியாது வெல்ல நினைத்தால் வீழ்வது அவனே ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நாம் வரிசையில் எந்த இடத்தில் பொருத்தப்படுகிறோமோ அந்த இடம் மாறப்போவதில்லை நாம் வரிசையின் பின்புறம் செல்ல முடியாது நாம் வரிசையில் இருந்து வெளியேறவும் முடியாது நாம் வரிசையை தவிர்க்க முடியாது எனவே நாம் வரிசையில் காத்திருக்கும் போது நம்முடைய தருணம் வரும் என்று உணர்ந்து வாழுங்கள் தேவையானவற்றை முன்னுரிமை செய்யுங்கள் நேரம் ஒதுக்குங்கள் நியாயமானவற்றிற்காக குரல் கொடுங்கள் உங்கள் முன்னால் எவரையும் பசியில் இருக்க விடாதீர்கள் சின்ன சின்ன தருணங்களையும் அழகாக்குங்கள் சுற்றியுள்ளவர்களை சிரிக்க வையுங்கள் புன்னகை செய்யுங்கள் அன்பை உருவாக்குங்கள் சமாதானம் செய்யுங்கள் நீங்கள் நேசிப்பவர்களிடம் நேசத்தை சொல்லுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஏனென்றால் எந்த கவலையும் எதையும் மாற்றப் போவதில்லை நீங்கள் நேசிப்பவர்களிடம் நேசத்தை சொல்லுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஏனென்றால் எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை நன்றி